நட்சத்திரா பூப்பறிப்போம் விட்டா ராக்கெட்டேரி செவ்வாயில கிசடிப்போம் வேட்டி கட்டிக்கிட்டு வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்துவோங்க நாங்க வெத்து வந்தா கெத்து காட்டி ஆட்டம் போடுவோங்க கம்பு சண்டை கத்தி சண்டை குத்து சண்டை போட்டதில்ல கம்பு சண்டை வந்தவன சும்மாவே விட்டதில்ல கம்பு சண்டை கத்தி சண்டை குத்து சண்டை போட்டதில்ல கம்பு சண்டை வந்தவன சும்மாவே விட்டதில்ல நான்கு கில்லாடிகள் நான்கு கூத்துல ராஜா வேஷம் போட்டாலும் ஒரு நாளும் சோத்துக்கு ஆகாது ஏனிய சாஞ்சு ஏத்தி விட்டவன புரிஞ்சு உலகம் பார்க்காதே இத புரிஞ்சுக்கிட்டு மாத்திரவ அவன்தான் கில்லாடி டையாண்ட பாண்டி ஆண்ட பாண்டு ஆண்ட பாண்டோய் டையாண்ட பாண்டி ஆண்ட பாண்டு ஆண்ட பாண்டோய் இக்கட போறோம் எங்க கூடாரோ பட்ட மனசு இங்க வந்து ஆறோம் இக்கட போறோம் எங்க கூடாரோ உன்பட்ட மனசு இங்க வந்து ஆறோம் பால் இல்லாம மோரா நீர் இல்லாம ஆறா காடெல்லாம் வீடா மாறி போச்சு போடா ஆத்தையும் சுரண்டி சேத்தையும் உறிஞ்சி காத்தையும் கெடுத்தாச்சு குடிக்கிற தண்ணிய குப்பியில அடைச்சு வாங்கிட வச்சாச்சு புரிஞ்சுக்கிட்டு மாத்திரவன் அவன்தான் கில்லாடி அவன்தான் கில்லாடி அவன்தான் கில்லாடி நான்கு கில்லாடிகள் நான்கு கில்லாடிகள் நான்கு கில்லாடிகள் நான்கு கில்லாடிகள். யமகண்டை எதிர்க்கே சேர் போட்டு உக்காந்துருக்கே, இப்படி ஜபர்தஸ்தா கிளம்புனா ஜவ்வு கிழிஞ்சிடுமே. மச்சான், பப்ளிக் முன்னாடி நேசியம் படுத்தாத. பப்ளிக்கா? யாரா பப்ளிக்? இது நம்ம ஹவுஸ் ஓனரா? பிபிக்கு 2500, வாட்டருக்கு 500, ஆக மொத்தம் 3000 ஆச்சு. தயவு செய்து கொடுத்துருங்கடா. ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு சாப்பிடலையே, பாருங்க. காலையில இருந்து பாலை வாங்கிட்டு வா, பாலை வாங்கிட்டு வான்னு சொன்னா பல்லெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. திரி திரி, டென்ஷன் ஆகாத செல்லம், அதான் பஞ்சு வந்துட்டார்ல. ஒவ்வொருத்தன் கிட்டயும் அமௌண்ட கலெக்ட் பண்றதுக்குள்ள மண்ணை தின்னு தண்ணி குடிக்கணும் போல இருக்குதே. லூசானா நீங்க? என்ன பஞ்சாபுரம், நம்ம வீட்டுக்கு விசிட்டு, வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஆர்ஜே பாலாஜி படம் இல்ல, பாக்யராஜி படம். நீ 80s பார்ட்டினேனா? அப்ப நீ 2K பியூட்டி. ஆரம்பிச்சிட்டானுங்கய்யா. 2 மாசத்துக்கு ஒரு தடவை இபி பில்லு வசூல் பண்றதுக்குள்ள பிபி ஏறி பாடி நினைஞ்சு போகுதுப்பா. விடியு காலம் எப்ப பிறக்க போகுது? பிறந்தாச்சு. ராவு காலமா? எட்டு மூஞ்சில விட்டானா? சாப்பிட்ட வடையெல்லாம் வெளியே வந்து குந்துடும். தீனி பண்டாரம். என்ன ப்ராப்ளம்? இந்த வீட்டு வாடகை தான் பெரும் பிரச்சனையா இருக்குது. உனக்கு சொந்த வீடு தானே? எனக்கு இல்லையா, வீடு வாடகைக்கு விட்டுருக்கல. ஓஹோ, அந்த பிரச்சனையை நீ ஏன் சுமக்கிற? வேண்டுதல் விளக்கண்ண அடிச்சனா காக்ரோஜ் மாதிரி நசுகிருவ. அவங்க பணம் கொடுத்தாங்களே எங்க? ஆள வந்தானுக்கு கல்யாணத்தை கமிட் பண்ணி விட்டேன்னா கமிஷன் காசு வரும்ல. இப்படி விளக்கமா சொல்ல வேண்டியதானே? வெண்ண வெண்ணைக்கு என்னதான் விளக்கமா சொன்னாலும் விளக்கண்ண மாதிரி தான் கேள்வி கேக்கும். இதுல யாரு வெண்ண யாரு விளக்கண்ண? ரெண்டுமே நீ தாண்டா மண்டி விளக்கண்ண. சரி கிளம்பு. எங்க? கொளுத்து வேலைக்கு. ஐயோ, அப்ப என் ஆபீஸ் வேலை? முட்டா பையில ஆள வந்தான் வீட்டுக்குடா. ஓகே வா போ. சகல வழக்கம் போல உன் வேலையை காட்டாம சுருட்டி வச்சுட்டு வரணும். என்னத்த? ஓஹோ, நான் கூட ஹரிகிருஷ்ணா ஆவுடைய ஆள வந்தான். சரி முத்து, சொக்கலிங்க அழகப்பன், நீ எதுக்கு அவனை கூப்பிடுற? பையனை கூப்பிட்டு அப்பனை கூப்பிட சொல்ற. சகல,
வினைய வச்சு எதுக்குடா விதிய கூப்பிடுற? பாரு உள்ள அக்க போர் நடந்துட்டு இருக்கு. டேய், மூஞ்சி முகர மொக்க வாங்காம இருக்கணும்னா உன் ஓட்ட வாய மூடிட்டு வா. இல்ல சேதாரமாய்த்தான் வீட்டுக்கு போவேனா ரெண்டு பேரையும் சேர்த்து கூப்பிடு. இப்ப பாரு சகல, ஹரி கிருஷ்ண சொரிமுத்து ஆளவந்தான் அழகப்பன். ஐயோ டேய், எதுக்குடா மாத்தி மாத்தி கூப்பிடுற? நீ தான ரெண்டு பேரையும் சேர்த்து கூப்பிடுன்ன. இவன் நம்மள சேதாரம் பார்க்காம வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டான். யாரோ கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சது, யாரையுமே காணும. ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ? இது வேற. ஆளவந்தான கூப்டா அழகப்பன் எதுக்கு வந்து நிக்கிறான்? நீ தானே ரெண்டு பேரையும் சேர்த்து கூப்பிட்ட. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துல வந்து நிக்கணும். எதுக்கு நம்ம செருப்படி வாங்க? சரி, இப்ப நான் யாரை கூப்பிடட்டும்? நீ யாரையும் கூப்பிட வேண்டாம், நான் கூப்பிட்டுக்கிறேன். யாரும் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, யாருமே இல்ல. எதுக்குடா என்ன ஆளவந்தா வந்தப்ப எழுதிட்டு வந்து ஒளிய வச்ச? அழகப்பா வந்த போதும் வந்து ஒளிஞ்சமில்ல. ஐயோ, அது அவனுக்கு தெரிய கூடாதுன்னு ஒளிஞ்சம்டா. அதே மாதிரிதான் இவனுக்கு தெரிய கூடாதுன்னு ஒளிஞ்சோம். அதானே லாஜிக்கு? ஏண்டா கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடவாட வந்திருக்கோம், கல்யாணம் பேச வந்திருக்கோம்டா. யாரா இருக்கும்? பாப்பலாம். இரு இரு, அழகப்பா சொன்ன மாதிரியே ஆள வந்தா இன்னும் பிரம்மன்னு சொல்லல. ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ? சொல்லிட்டா பாப்பலாம். யாரும் இல்ல. ஐயோ, ஒண்ணுமே புரியல சகல. யாரா இருக்கும் இப்ப? என்ன பண்றது சகல? இருப்பா இருப்பா. என்ன கேக்கணும்? எதுக்கு வந்தீங்கன்னு? என்னடா உசு குட்ற? சொல்றேன். எங்கடா வாய போற? என்னடா கம்பு வேற கையில குடுத்துருக்கான் மகனே. யாரா அவனுங்க? நைனா ஹவுஸ் ஒன்று சொன்னார்ல. எது? அஞ்சாம் தேதினா வாடகை கொடுக்க சொன்னாரு. திருட்டு பையன் ஜாஸ்தியா இருக்கு, நைட்ல டியூப்லைட் போடுங்கன்னு. ஆமா, இப்ப பாத்தியா இவனுங்க பகல்லே திருட வந்திருக்கானுங்க. ஆமாண்டா, அப்ப ஏன்டா நம்ம பேரை சொல்லி கூப்பிடறானுங்க? நைனா, இதெல்லாம் ஒரு தொழில் டெக்னிக்கு. ஆளு உள்ள இருக்காங்களான்னு செக் பண்றானுங்க. நல்ல வேலைடா, ட்ரவுசர் பாக்கெட்ல 200 ரூபாய் போட வச்சிருந்தா. நாதாரி பயல, காலையில டீ குடிக்க கேட்டப்போ பாக்கெட்ல 10 ரூபா கூட இல்லன்னா? அப்போ அத அலமாரியில வச்சிருந்தா. இப்ப உன் ட்ரவுசர் பாக்கெட்ல இருக்கா பாரு. ட்ரவுசர் காணுமாடா? அதத்தான் நான் போட்டிருக்கேன்ல. நாதாரி பயல கருமா, அதை தூக்கி குப்பையில போறான். டேய் நைனா, நம்ம பஞ்சாயத்து அப்புறம் வச்சுப்போம், முதல்ல இவனுங்க பஞ்சாயத்து முடிப்போம். வா. அப்படின்ற? வாடா வாடா. இன்னைக்கு அவனுங்களை அடிக்கிற அடியில தெரிச்சு ஓடணும். என்ன இவனுங்களை இன்னும் காணோம்? அதான் தெரியல. டீ டீ குடிப்பானுங்க. நான் வேணா போய் கூப்பிடவா? எதுக்கு? மூடி உட்கார்ந்துரு. அடிச்சா ஐயோ அம்மா தான் கத்துவானுங்க. ஆமா, இவனுங்க என்னமோ நம்ம பேர சொல்றானுங்க. அதானே, தூக்கி பாரு. வெக்கமா இருக்கு. தூக்கி பாரியா. ஓ, பெட்ஷீட்டியா?
அதுக்குள்ள காஞ்சிருச்சான். எடுத்துட்டாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இல்லையா? நீங்க எதுக்கே பெட்ஷீட்டுக்குள்ள வந்தீங்க? ரொம்ப குளிரா இருக்குது வெளிய. அதான் என்னது முட்டாப்பையில விளக்கண்ண கல்யாணம் பேச வந்தா? கல்யாணம் பேச வந்தீங்களா? அப்புறம் எதுக்கு களவாணி பையன் மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்தீங்க? பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன் இந்த விளையாட்டு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குதுன்னு. கேட்டியா? இல்ல, ஒண்ணுல முட்டாப்பையில. சரி சரி சரி, சண்டை போடாதீங்க. நல்ல விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கீங்க. வாங்க அப்படி உட்காந்து பேசுவோம். இது பேச்சு. வாங்க. சொன்னா நம்ப மாட்டேன். உனக்கு ஒரு அருமையான வரன் வந்திருக்கு. நீ ஓகேன்னு சொன்னா போதும், உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம். நான் இருக்கிறப்ப இவன் எப்படி ஓகே சொல்லுவான்? நான் பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஃபைட் பண்றனா இல்ல வெயிட் பண்றனான்னு தெரியும். தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ற. மேட்ரி மேட்ரி, பொண்ணு எப்படி இருந்துச்சு? உடம்ப கட்டிட்டு இருந்துச்சு. இவன் மூஞ்சிக்கு பின்ன ஜீன்ஸும் டிஷர்ட்டுமா போட்டுட்டு இருக்க. ஆரம்பிச்சு வச்சுட்டியா? ஏன் உனக்கு இந்த வேலை? ஒரு சின்ன ஹியூமர். ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், மூடிட்டு இங்க பாரு. ஆள வந்தான், பொண்ணு நல்லா அழகா இருக்கு, ஆனா பொண்ணு போடுற கண்டிஷன் தான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. என்ன மாப்பிள அழகா இருக்குன்னு சொல்லிருப்பாங்களே, அங்கதான் இடிக்குது. இவனே குருமா கூற வச்ச கொண்ட கடலை மாதிரி இருக்கறான். இரண்டா மாப்பிள வீட்டுல மாமனாரு, மாமியாரு, நாத்தனாரு, குழந்தையாரு, அண்ணன், தம்பின்னு நச்சரிப்பே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல அழகப்ப இருக்கானே, அவன அடிச்சு துரத்திட்டா போதும். எது என்ன அடிச்சு துரத்துறியா? அனிமூன் போறத காட்டி ஆளடிச்சே இருக்க மாட்டேன். தெரிஞ்சுக்கோ, நிறுத்துங்களேன். மாப்பிள்ளைக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, மாங்கு மாங்குன்னு வீட்டு வேலையை செஞ்சா போதும்னு சொல்லிட்டாங்க. 10 வருஷமா அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான், அதெல்லாம் பக்காவா செய்வான். சரி, பொண்ணுக்கு என்ன போடுவாங்க? காலையில இட்லி தோசை பூரி பொங்கல் வடை, மத்தியானம் ஒரு புல் மீல்ஸ், அதுக்கப்புறம் நைட்டுக்கே. அத கேக்கலையா? கல்யாணத்துக்கு இந்த நகை நட்டு பாத்திர பண்டம் தண்டச்சோறு. யோ, நீ கல்யாணத்துக்கு என்னையா போடுவே? கிழிச்சா. முத கல்யாணத்துக்கு எங்க அம்மா வீட்டுல எடுத்து கொடுத்த பட்டு வேட்டி பட்டு சட்டைக்குது பாரு, அதத்தான் போட்டுக்குவான். ஏண்டா இன்னுமாடா அதை நீ வச்சிருக்கிற? அத மட்டும் தான் வச்சிருக்கான், மீதி எல்லாம் தின்னு தின்னு ஏப்ப விட்டுட்டான். இந்த லட்சணத்துல இருக்கிற இந்த பாரு, இருந்து இருந்து இப்பதான் ஒரு வரன் வந்திருக்குது. அதையும் கேள்வி மேல கேள்வியா கேட்டு வர்ற மிஸ்ஸஸ மிஸ் பண்ணிராத. ஓகே ஓகே, லாஸ்டா ஒரு க்வெஸ்சன். கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்றதுனா? டேய் உன்ன நான் கொஞ்சம் நிறுத்துங்களேயா. எதையா உங்க டவுட்? பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? அங்கதான் உன் ஃபியூச்சரே ஃபிக்ஸ் ஆக போகுது. நைனா எப்படி? பொண்ணுக்கு ஏஜ் பிலோ 25னா நான் தான் மாப்பிள, எனக்கு மேரேஜ். அபோ 35னா உனக்கு தான் மேரேஜ். இங்கதான் உனக்கு மைண்ட் ஒர்க் பண்ணணும். அது வந்து அது வந்து இழுக்கிற ரெண்டுத்துக்கு மத்தியில மாட்டிக்கிச்சா? அதில்ல ஏயா இந்த இலி இழுக்கிற? ஏற்கனவே அந்த ஆளு சுகருக்கு ஒரு நாளைக்கு 4 மாத்திரை போட்டு நீ இப்படி இழுத்தேன்னு வைய, இன்சுலின் போடுற லெவலுக்கு வந்துருவாயா? பாத்தியா, டக்குன்னு சொல்லிரு. அது பேரை கேட்ட, ஊரையும் கேட்ட. நீ 4 நட்சத்திரம் ராசி பௌசி எல்லாத்தையும் கேட்டிருப்பிய. ஆமா சகல, வயசையும் கேட்டிருப்பியா? அத மட்டும் கேட்க மறந்துட்ட ஆளவா. ரெடியா? இந்த பக்கம் ரெடியா? ஓகே, டேக் போயிடலாமா? ஓகே ரெடி, 1 2 3 4. ஜொத்தாலையா உட்டாத, தொட்டா தூக்கின துரத்தாத, கத்தா கத்துன மெட்டாத, அப்புறம் பத்துக்குவே ஜொத்தால. ஏ ஜொத்தாலையா உட்டாத, தொட்டா தூக்கின துரத்தாத, கத்தா கத்துன மெட்டாத, அப்புறம் பத்துக்குவே ஜொத்தால. ஸ்லோவா? ஐயா அக்கா, இதெல்லாம் ஸ்லோவா பாட முடியாது, ஸ்பீடு சாங். பகறியாப்ப ஜோத்தாலையா உட்டாத தோட்டா தூக்கி செட்டாகல, அதான் நல்லா இருக்காது. இப்ப ஜோத்தாலையா உட்டாத, தொட்டா தூக்கின தொட்டாத, கத்தா கத்துன மெட்டாத, அப்புறம் பத்துக்குவே ஜோத்தால. ஏ ஜோத்தாலையா உட்டாத, தொட்டா தூக்கின தொட்டாத, கத்தா கத்து. ஏண்டா என் தலையை உருட்டுற?
உங்க அக்காவ கூப்பிடுறா. ஐயய்யா, சின்ன அக்காக்கு சாங்கெல்லாம் பாட வராது. சங்கம் அறுத்துருவேன். அக்கா என்னடா பண்ணிட்டு இருக்கா உள்ள? அக்காக்கு கிச்சன்ல தான் ஜாப், வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னமோ ஐடி கம்பெனில சிஸ்டம்ல வர்க் பண்ற மாதிரில சொல்ற. கழுவுறது 4-10 பாத்திரம், இதுல என்னடா பந்தா? சாரிக்கா, ஹை சொசைட்டில டிராவல் பண்றல, அதர் ஸ்பீக்கிங்ல அப்பப்ப இங்கிலீஷ் ஜாயின் ஆயிருது. கேட்சிங்கா இருக்க? ஹை சொசைட்டி. ஆமா, நீ காலையில என்ன சாப்பிட்ட? ஓல்ட் ரைஸ். ஓ, பச்சரிசி புழுங்கலரிசி கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னடா ஓல்ட் ரைஸ்? அது அது ஒண்ணும் இல்ல, நைட் சோறு மேந்தா தண்ணி ஊத்தி வைப்போம்ல, அத சொல்றான். பழைய சோறு. அடச்சி, திங்கறது பழைய சோறு. அதுல என்னடா அலட்டலு? ஏண்டி, இவனை ஊருக்கு அனுப்ப வேண்டியது தானே? அங்க அப்பா தனியா கஷ்டப்படுறாருல. ஹலோ பிக் சிஸ்டர், நான் இந்த வில்லேஜ்ல எல்லாம் வர்க் பண்ண முடியாது. ஃபார் வாட் ரீசன்னா, ஐ ஆம் எ டைரக்டர் ஆஃப் தமிழ் சினிமா. பாக்குறியா என் அருமை ரசிகர் பெருமக்களே? ஐயோ, ஆரம்பிச்சிட்டாண்டி, வாடி உள்ள போலாம். பாக்கங்க ஒரு நிமிஷம். என்னடா பையில என்ன? பிரியாணி. பாவி. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். ஐயோ, இவெல்லாம் விளங்காதவன், வாடி போலாம். வாக்க உள்ள போலாம். திருந்தவே மாட்டான். மொத்தத்தையும் காலி பண்ணிடுறேன். எரும மாடு எப்படி போது பாரு. ச்சே, எப்படி சமாளிக்கிற? முடியலக்கா, நீங்க வாங்க உட்காருங்க. என்னக்கா, சாரியெல்லாம் ரொம்ப அமக்கலமா இருக்கு. வீட்ல ஏதாவது விசேஷமா? வீட்ல இல்லடி, நம்ம காம்பவுண்ட்ல விசேஷம். காம்பவுண்ட்ல விசேஷமா? என்ன, ஹவுஸ் ஓனர் ஊருக்கு போயிட்டாரோ? அக்கா, பிரியாணி ஒரு பீஸ் கூட இல்ல. டேய், அது வெஜிடபிள் பிரியாணிடா, புண்ணாக்கு. அதே மாதிரி தான் இருக்கு. பல்ல உடைக்க போறேன் பாரு ராஸ்கல். டேய், மாமா கொஞ்சம் வெயிடா. மொத்தத்தையும் வச்சிடுறேன். ரொம்ப நல்லது வெய். ஆனா நீ வச்ச மீன் குழம்ப மொத்தத்தையும் காலி பண்ணிடுறேன். ஐயையோ, டேய், மாமாக்கு 2 பீஸாவது வெயிடா. சாப்பிட்டேன் உட்றி. நீ வேறக்கா, அந்த ஆளு வந்தாருனா குண்டான்ல கைய விட்டு தூர் வருவார். பீஸ் இல்லனா என்ன பீஸ் பீஸ் ஆக்கிடுவாரு. ஐயோ, இவன் இம்ச தாங்க முடியல. அவனை விடுக்கா. ஆமா, காம்பவுண்ட்ல என்ன விசேஷம்? கல்யாணம்டி. கல்யாணமா? யாருக்கு? என் வீட்டுக்காருக்கு. ஐயோ, பெரிய மாமாவுக்கு 2வது கல்யாணமா? நீ எப்படி ஒத்துக்கிட்ட? வாய கழுவி, அந்த ஆளுக்கு என்ன வச்சே குப்பை கொட்ட முடியல. இதுல அவருக்கு இன்னொன்னா? அப்போ நம்ம காம்பவுண்ட்ல யாருக்குதான் கல்யாணம்? அது என் வீட்டுக்காரு வந்தாதான் தெரியும். அது வரைக்கும் சஸ்பென்ஸ். சரி, இத நீ போன்லயே சொல்லிருக்கலாமே. எதுக்கு இந்த வெயில்ல வந்த? ஷாப்பிங் போலாம்ல. எதுக்கு? மக்கு, கல்யாணத்துக்கு புது புடவைலாம் எடுக்க வேண்டாமா? அதானே அக்கா, டக்குல இந்த புடவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வா, கிளம்பலாம். டேய், இது பழைய புடவைடா, எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டாங்க. டூப்ளைட். இந்த புடவைய மாத்தி அக்கா மாதிரி பளிச்சுன்னு ஒரு புடவைய கட்டிட்டு வா, கிளம்பலாம்னு. டேய், நீ எதுக்குடா எங்க கூட வர? பின்ன கல்யாணத்துக்கு போகும்போது நான் மட்டும் பழைய டிரஸ் போட்டு வரணுமா? பப்ளிக்ல என் ரெஸ்பான்ஸ் குறைஞ்சிரும். வீட்லயே இல்ல, வீதிக்கு போனா மட்டும் எங்க இருந்துடா கிடைக்கும்? படம் ரிலீஸ் ஆன பிறகு உன்னை அட்மாஸ்பியர்ல கூட நிக்க வைக்க மாட்டேன். அதான் வாரம் வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹலோ, என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆனதுன்னு சொன்னேன். அது வரைக்கும் நம்மளா இருப்போமா அக்கா? அத சொல்ல. ஹலோ, உன்ன கார் டிக்கில கூட உட்கார வைக்க மாட்டேன். அப்படியா? ராத்திரிக்கு எங்க சோறு சாப்பிடுவே? ஐயோ அக்கா, கார்ல ஃப்ரண்ட் சீட்ல குஷன் போட்டு உன்னை தனியா உட்கார வச்சறேன். இவங்க கிட்ட என்னடி பேச்சு? Dress மாத்திட்டு வா, நம்ம கிளம்பலாம். நான் டக்கன் போய் Dress மாத்திட்டு வந்தறேன். ஏன் நீ இப்படியே வந்த? என்ன நாய் தரத்துனே? ஏய் அக்கா, அப்ப பசங்க ஒரு ஆட்டோ புடிச்சு போயிரலாம்க்கா. அதுக்கு மட்டும் தான்டா நீ பயப்படுற. கட்டிக்கிட்டு வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்துவாங்க. நாங்க வெத்து வந்தா கெத்து காட்டி ஆட்டம் போடுவோங்க. கம்பு சண்டை, கத்து சண்டை, குத்து சண்டை போட்டதில்லை. கம்பு
கம்பு சண்டை வந்தவன சும்மாவே விட்டதில்ல. கம்பு சண்டை கத்தி சண்டை குத்து சண்டை போட்டதில்ல. கம்பு சண்டை வந்தவன சும்மாவே விட்டதில்ல. நான்கு கில்லாடிகள், நான்கு கில்லாடிகள். குத்துல ராஜா வேஷம் போட்டாலும் ஒரு நாளும் சோத்துக்கு ஆகாது. எண்ணிய சாஞ்சு ஏத்தி விட்டவன குடிஞ்சு உலகம் பார்க்காதே. இத புரிஞ்சுக்கிட்டு மாத்திரம அவன்தான் கில்லாடி. டையாண்ட பாண்டி ஆண்ட பாண்டி ஆண்ட பாண்டோய், டையாண்ட பாண்டி ஆண்ட பாண்டி ஆண்ட பாண்டோய். கட போறோம் எங்க கூடாரோ, உன்பட்ட மனசு இங்க வந்து ஆறோம். இக்கட போறோம் எங்க கூடாரோ, உன்பட்ட மனசு இங்க வந்து ஆறோம். பால் இல்லாம மோரா, நீர் இல்லாம ஆறா, காடெல்லாம் வீடா மாறி போச்சு போடா. ஆத்தையும் சுரண்டி சேத்தையும் உறிஞ்சி காத்தையும் கெடுத்தாச்சு. குடிக்கிற தண்ணிய குப்பியில அடைச்சு வாங்கிட வச்சாச்சு. புரிஞ்சுக்கிட்டு மாத்திரவன் அவன்தான் கில்லாடி, அவன்தான் கில்லாடி, அவன்தான் கில்லாடி. நான்கு கில்லாடிகள், நான்கு கில்லாடிகள், நான்கு.